ஹலோ மக்களே, வெல்கம் வெல்கம் டு கேஓ. கேஓ அடப்பா, பைத்தியக்கார பையல கேஓ அங்க இருக்காருன்னு சொன்னீங்கன்னா, வெல்கம் கேஸ், வெல்கம் டு மெர்லின். ஆஷ் நான் அவங்க மெர்லின் பேசுறேன். ஸோ நேத்து வந்துட்டு கேஓ ப்ரோக்கு நாங்கள் ஒரு சம்பவம் பண்ணோம். எப்பன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து கரெக்டாக 6 மணி இருக்கும், 6 மணியோ 7 மணியோ இருக்கும். அவர் லைவ் எண்டில் லாஸ்ட் 5 நிமிட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லைன்னா நானே ஷார்ட்ஸில் போடேன் பாருங்க. அதில் வந்துட்டு நான் சிங்கம் வாரியர் 3 பேர் சேர்ந்து அந்த ஆளுக்கு 3000 ரூபா தண்டை வச்சோம். சி, தண்டை காசு செலவழித்தோம். எப்படி தெரியுமா செலவழிச்சோல? அவர் காசு நாங்கள் பிடிங்கிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் வந்துட்டு ஒரு பண்டல் கேட்டிருந்தான், குரங்கு மண்டை பண்டல். ஓகேவா? அவன் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் வாரியர் கேட்டான், ப்ரோ எனக்கு சிங்கம் மண்டை பண்டல் வேணும் ப்ரோ அப்படின்னா. நான் கேட்டேன், நான் இருக்கிறதுலேயே நான் தான் பல்கான ஆர்டர் கொடுத்தேன், 1200 டைமண்ட் அந்த பண்டலு பொய்யால போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டலை கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு சென்ட் பண்ணி விட்டாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் பண்ணிட்டார். ஆக்சுவலாக எனக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, கரீனாவில் இந்த தப்பு பண்ணிட்டானுங்க, பைத்தியக்காரனுங்க. ஸோ செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நினச்சி கூட பார்க்க, நாங்கள் 3 பேர் பண்டல் வாங்குவோன்னு. ஸோ நாங்கள் எப்படின்னா ரொம்ப ஆக்டிவான மெம்பர்ஸ், நான் வாரியர் சிங்கம் அப்புறம் பிளாக் இருக்கான், பிளாக் ஆஷு எல்லாருமே மோஸ்ட்லி ஆக்டிவில் தான் இருப்போம். நைட்டு 2 மணி 3 மணிலாம் ஆகும் தூங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருப்போம், எப்போவுமே ஆக்டிவில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேவோக்கும் எங்களுக்கும் ஒரு பாண்டிங்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆளை நாங்கள் என்ன வேணால் பேசிப்போம், எங்களுக்குள்ள ஆயிரத்துட்டு இருக்கோம், அதெல்லாம் உங்களை சொல்ல முடியாது. இந்த மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி ஓடிட்டுருக்கா பாருங்கள் ஷேடோ, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவன் தான் வா ப்ரோ கிளாஸ் ஸ்குவாட் போகலான்னு சொல்லி இழுத்துட்டு போட்டான், வலிச்சுன்னு போயிட்டான் என, அட பாவின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். டிஸ்கால வேறு கூட்டிகிட்டு இருந்தானுங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் கிட்ட சுற்றிட்டு இருந்தேன். ஐயா யாரா நீ, நான் வெளியே வர, கத்தியோட ஓராம்பரு. அடே ஏய், நீ ஜோன் பிடிக்கிறான்ப்பா, அவன் ஜோனை ஓட ஓடு குழுவாளை விட யாருக்கிட்டடா டே. நீ ஒரு ப்ரோ பிளேயர் இருக்கும்போது இப்போல்லாம் ஹீல் பண்ணலாமா? தப்பு இல்லை, உனக்கு தப்பாக தெரியல. பைத்திய குறப்பிலே ஒரே தலைவலியாக இருக்குது மக்களே. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்சே ரொம்ப தலைவலி தான். அது இந்த மேட்ச் தான் இருக்கையில் ஈஸியாக முடிஞ்ச மேட்ச், ஏன்னா 7 நிமிஷம் தான் இவங்களை முடிக்கிறதுக்கு. எனக்கு 7 நிமிஷத்தில் டே ஆரா நீ ஒளிஞ்சு அடிக்கிற ஓட்டாண்டி, ஐயோ குறைச்சிட்டாண்டா, இது கையில் இருக்கு கண்ணார் ஒளி, ஐயோ 80 பைசா மன்னிச்சிருங்க மக்களே. யா தா 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 எங்கடா இருக்க, அடே நெய்டு போட போகிறோம்டா, ஒரே நெய்டு ஓகோன்னு வாழ்க்கை எரிய போகிறேன் பாருங்கள் வதாரன்னு பிடிச்சிக்கிட்டு. ஏய் என்ன பெரிய ப்ரோ ஆட்டக்காரனாக இருப்போம் போலாவேன், வெளியே வெளியே வந்துட்டு வந்துட்டு ஓடுறான் தம்பி, சென்ட்ராசு வெளியே வா, இல்லைன்னா நெய்டு எடுத்துக்கி போடுறேன். இந்த நெய்டு வேறு, ஏய் எங்கடா போச்சு நெய்டு, பார்த்தீங்களா நெய்டு இப்போ வெடிக்குது, டேமேஜ் அப்புறம் வருது பாருங்கள். அடே அவனை அடிங்கடா, டேமேஜில் தானே இருக்கேன், 200 டேமேஜில் அவனுக்கு அடிச்சு தொலைடா ஷேடோ. அடாய் வந்து தோடா தம்பி, என்ன தம்பி புதுசாடா காஸ்டியூம் போட்டிருக்கீங்க, அடேங்க அப்போ பணக்கார தம்பி, அடிச்சு விடாண்டா பணக்கார புள்ளி அடிக்கும் போது எவன்டா அது ராசுகோல், அவன் என்ன நினைக்க மாட்டான் பைத்தியக்கார போயில உசுரை வாங்குறானுங்க மக்களே. 2வது ரவுண்டு இந்த ரவுண்டில்யாவது ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஓடு 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 சென்ட்ராசு, இல்லை சென்ட்ராஸா செது போட்டானே நம்ம யார் கைப்புள்ள, அடிக்கடி என் பேரை மறந்துடுறேன். அங்கே 2 பேர் இன்னும் 8 மீன் வேடிக்கை பார்த்துட்ருக்கானுங்க. ஐயா கீழே வர்றதா உத்தேசமா இல்லையா? சேத்த கீழே வந்தேன்னா ஒரு கிரேனேட போடுவேன் வாரி. இன்னைக்கு எரியா போகிற நான் எரியற எரியில் ஒருத்தனாவது டவுன் ஆகாமல் இருக்காதுங்கடா, தயவுசெய்து டவுன் ஆயிருங்கடா, என் மானத்தை காப்பாற்றுங்க, நான் ஒரு யூடியூபர் வேறு. ஆ நேற்று சொல்ல மறந்துட்டேன்ல ஒரு விஷயம், நேற்று பார்த்தீங்கன்னா நான் கிரே கிரே அக்கா 3 பேர் போயிருந்தோம்ப்பா கிளாஸ் ஸ்குவாட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைபிள் வந்து மாட்டிக்கிச்சு தமிழ் பைபிளில், அந்த பாய்வுலைக்கு நாங்கள் பேசுகிறதான் கேட்டுச்சு. எப்படி தெரியுமா நான் கண்டுபிடிச்சாவனே, நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ரியாக்ஷனில் எமௌண்ட்டு போட்டு காட்டலாம். பைத்தியவங்க இவனுங்க பண்ணுற தில்லுவாரித்தனமே தான், நம்ம எதாவது பேசணும்னா அதுக்கு ஈக்குவலாக எமௌண்ட் போட்டு காட்டுவானு. ஃபோன் ஐடியில் ஒரு ஆள் டவுனு, ஏன் என்ன இன்னொருத்தவன் ஏன்டா ஒண்டி புள்ளி ஒண்டிட்டு இருக்கேன், ஐயோ இப்போது கீழ் பண்ண போயிட்டான், ஏன் இன்னொருத்த வருவான் எங்கவன், ஐயோ அமுக்க போட, நானும் கிரே அக்கா கிரே அண்ணா எல்லாரும் கிரே மாமா, ஐ ஆமாம் அக்கானா மாமா தானே வேணும், அதனால் அப்படி நான் சொல்லி பழகிட்டேன். அதனால் அவர் எல்லோரும் போயிட்டு கிளாஸ் ஸ்குவாட் ஆட போனோமா, அந்த ஷேடோனு பைப்பில் வந்து ஜாயின் ஆகிக்குச்சு. மேக்ஸ் அமௌண்ட் வச்சுருக்கோம், ஏகேக்கு மேக்ஸு, எம்டனுக்கு மேக்ஸு, எல்லாத்துக்கும் மேக்ஸ் வச்சுருக்கோம். அவங்க அப்பா பணக்காரனாக இருப்பார் போல், நம்ம அப்பா எனக்கே தெரியல மக்களே, நீங்களே சொல்லிடுங்க. அதனால் எல்லாத்துக்குமே மேக்ஸ் பண்ணி வச்சுருந்தா, நாங்களும் கூட்டு சுற்றினோமா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மேட்ச் என் கூட விளாண்டானுங்க, விளாண்டான். ஒரு நான் யூடியூபர்னு சொன்னோட்டியும் ப்ரோ 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 கூட்டிகிட்டு போ ப்ரோ கூட்டிகிட்டு போறோம்னு காலைல விழுக ஆரம்பிச்சிட்டான். அடே நான் குட்டி குஞ்சான், எனக்கு இன்னும் 1 மின்னிச்சு 100K கூட அடிக்கலடா அப்படின்னு, ப்ரோ எத்தனை கே அப்படின்னா 14Kடா அப்படின்னு, 14Kவா அப்படின்னு வாய பழுக்கிறான். எங்கள் டாமி இப்போ எதுக்கு ஊழிட்டு இருக்கான்னு தெரில, பைத்தியக்காரன். அவனை யாராவது திறந்து கூட்டு போனால் நல்லாயிருக்கும், கண்டென்ட்டை கிரியேட்டர் கண்டென்ட்டை எடுக்கிறானே. அப்புறம் எல்லோரும் ஒரு கேள்வி கேட்பீங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ப்ரோ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கேட்பீங்க,
இங்க உட்காந்தாதான் 360 டிகிரியில எல்லாம் தெரியும். அங்க மேல இருந்து அந்த வரானுக்கு பாத்தீங்களா, வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். வணக்கட்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து போட்டது யாரது பின்னால இருந்து அடிக்கிறான். சேடோ பேக் கம்மும் கங்கி கம்கியர் வாய்வில் உறதா கத்த தக்குன்னு வாதாதே அடிக்க போறான்டா. எவன்டா இது, ஏண்டா இவ்வளோ டேமேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து அடிக்கிறா, வெக்கமா இல்லை சேடா? யாரா அது அங்கே படுத்து கிடக்குறது? ஐயோ சேடா பாய், உடனே போட்டு தட்டானுங்களா? ஒருவேளை ஒரே நீ அங்கே இருக்கியா பாய், நான் வேற மாற்றி சொல்கிறேன். சாரிப்பா சேடா, எங்கடா போனீங்க? அடே சீக்கிரம் வாங்கடா. இன்னும் ஒரே ஒரு ஆள் எங்கே போனான்னு தெரியல. இந்த சைடில் கேட்குது அமுக்கு, ஒரே அமுக்கு. யாருக்கிட்ட? இதை பாரு, படுத்துக்கிட்டு பாரு. ஏண்டா தோ அடிச்சது நானே, உனக்கு என்ன வீராப்பில், உனக்கு ஹீரோய்க்கு அமௌண்ட் வேற. போ அங்கே போய் உட்காந்து கள்ளப்பருப்பு சாப்பிடுவோம் பைத்திய கரப்பையில. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க மக்களை. டாடா பாய், சி யூ, லவ் யூ ஆல், தேங்க் யூ ஃபார் வாட்சிங், கீப் ஆர்